லாங்குவேஜ் ஜெர்மனி இந்த மாதிரி உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அவேர்னஸ்னோடனே நீங்கள் வந்து கோவிட் 19 பற்றி பேச போகிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கும் புரியும், நீங்கள் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி இப்போ வேறு என்ன அவேர்னஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அவேர்னஸ் வீடியோ தான். எஸ், நான் வந்து பர்சனலி வந்து ஏமாந்துருக்கேன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா. ஸோ அதையே உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னா, ஆக்சுவலாக நான் ஏமாந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போயே இந்த வீடியோ அப்படின்னா நான் அதை பற்றி அதை வீடியோவாக மேக் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது சுத்தமாக. ஜஸ்ட் லைக் தட் சரி இப்போ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். சரி ஏன் நம்ம சொல்கிறது மூலிமா நிறைய பேர் வந்து சீட் ஆகியிருப்பீங்க, இதுக்கு மேலேயும் வந்து யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தமிழில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து கம்மி தான். சரி அதனால தான் நானும் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணலாம், நம்மளும் ஏமாந்துருக்கோம், சரி தாராளமாக பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாதம் ஆகுதுன்னே சொல்லலாம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் யூடியூப் ஸ்டூடியோ போய் பார்த்தேன், இதெல்லாம் என்னென்ன லெவலில் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்லைக்ஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும்னு நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. பட் ஏதோ ஒரு வீடியோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, பரவாயில்ல இந்த பொண்ணு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறந்துடாதீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். கீழே வந்து ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எந்த வெப்சைட் பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினா ஃபேப்னு சொல்லிட்டு feminafab.com அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பிக்சர் போடுறேன். feminafab.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் தான் நான் ஏமாந்தேன். இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்லலாம் எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் ஸ்க்ரோல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நிறைய ஆட்ஸ் வரும், டிஷர்ட்ஸ் பற்றி இல்லை ஏதாவது பர்சனல் கிஃப்ட்ஸ் பற்றி, இந்த மாதிரி குர்திஸ்லாம் வந்து வர மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ அந்த மூலமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், என்னென்ன வெப்சைட் இருக்குன்னா இந்த சைடில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். வேறு எங்கே வரும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்ல வெப்சைட்ஸும் இருக்குது. நான் எல்லா வெப்சைட்ஸும் சொல்லலை, சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்டுன்னு போட்டுட்டு வரும், அந்த வெப்சைட்டுமே கூட சில இதெல்லாம் காண்டாக்ட் நம்பர் இருக்காது, எதுவும் இருக்காது, ஆன்லைன் பேமெண்ட்டு தான். மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சில ஸ்பான்சர்டு வெப்சைட்டுன்னு சொல்லிட்டுலாம் வரும், அதில் போய் பார்த்திங்கனாலும் அது ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ வேறு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூகுள் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குர்த்தியே நீங்கள் எப்படி இருக்குன்னு லேட்டஸ்ட் குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அந்த ஃபேக் வெப்சைட்டோட ஆடெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுவீங்க, அவங்க வந்து அப்படி ஆஹா ஓஹோங்கிற அளவுக்கு இதை எடுத்தால் அது ஃப்ரீ, இதை எடுத்தால் அந்த குர்த்தி ஃப்ரீன்னு டீல்ஸை போட்டு உங்களை அப்படி இப்படின்னு மைண்ட் வாஷ் பண்ணி எப்படியோ அதை வந்து ஆர்டர் பண்ணுற வைக்கிறதுக்கு தான் அதை பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் சொல்லி ஏமாந்தேன். ஸோ நான் எப்படி ஏமாந்தேங்கிற கதையை சொல்கிறேன். ஸோ நான் எப்படி ஏமாந்தேன்னு பார்த்தீங்கன்னா நானும் யூடியூப் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ சம்திங் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கீழே வந்து இந்த மாதிரி ஆட் வந்தது, ரெண்டு குர்த்தி வந்து 699 வந்து வர மாதிரி வந்து ஆட் வந்தது. சரி நானும் சுற்றுமா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன். கூகுள் போச்சு, வெப்சைட் போச்சு, ஓப்பன் ஆச்சு. பார்த்தா நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த குர்த்தி வாங்கணும்னு சொல்லிவிட்டேன். அந்த குர்த்தியோட ஃபோட்டோ கூட நான் இங்கே போடுறேன். அந்த குர்த்தி வந்து ரெண்டு குர்த்தி வந்து 699 இருந்துச்சு, ஆனால் அந்த ஒரு குர்த்தியே வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்கட்டும் இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கட்டும் 1000 மேலே இருந்தது.
சரி, இது அந்த குர்த்தியே வந்து பிளஸ் இன்னொரு குர்த்தி சேர்த்து 6.99 எனக்கு கிடைக்குதேன்னு ஒரு நப்ப ஆசையில் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். உண்மையா இல்லைன்னு பார்த்தேன், கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்குல்ல அதில் போய் கான்டாக்ட் நம்பர்லாம் பார்த்தேன். சரி, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு, ஓகே இது நல்ல வெப்சைட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அப்புறமேட்டு நான் வந்து பேமெண்ட் விஷயம் பார்ப்பேன். நான் கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குவேன், இல்லைனா நான் வந்து ஆர்டர் போட மாட்டேன். சரி, இது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். எது எதுவும் ரிவ்யூ பார்க்கல, எதுவும் பண்ணலை, ஒரு நம்பிக்கையில் ப்ளஸ் அந்த ரெண்டு குர்த்தி கிடைக்க, அந்த நம்ம ஆசைப்பட்ட அந்த ஒரு குர்த்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நப்ப ஆசையில் 6.99 போட்டுட்டேன். போட்டால் அதுவும் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து மெசேஜும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மெசேஜ் வந்தது, சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். டெலிவரி டேட் வந்து சம்திங் ஏதோ ஒரு டேட் போட்டிருந்தது. சரி, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்புறமேட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுவும் இன்றைக்கி ஷிஃப்ட் ஆகிடுச்சு, டெலிவர்ட் ஆகிடுச்சு, டெலிவரிக்கு வந்து ஷிப் ஆகிடுச்சு, அது மாதிரி போட்டு வந்துட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து 19th April 19th நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து டெலிவரும் ஆகிடுச்சு. நான் கேஷ் கொடுத்துட்டு குர்த்தியை வாங்கிட்டு வந்துட்டேன். குர்த்தியை வாங்கி ஆசை ஆசையாக, அப்போ எனக்கு அந்த கவரை வாங்கும் போதே எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளார்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு குர்த்தி, அது வந்து பார்த்திங்கன்னா பொசுக்குன்னு இருக்கு அந்த பேக்கேஜிங்கே. நான் வாங்கிட்டு வரும்போதே ஒரு டவுட்டோடு தான் வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து ஆசையாக வீட்டில் பிரித்து பார்த்தா, இங்கே இமேஜ் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குர்த்தி தான் எனக்கு கிடச்சிது. அது ஆக்சுவலாக குர்த்தியே இல்லைங்க, லிட்ரலி கிழிஞ்சி போன குப்பையில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு கோபம், எனக்கு எம்மேல தான் கோபம். ஏன்னா ஒரு ரிவ்யூஸ் பார்க்காம, அந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சிக்காமல், கண்மூடித்தனமாக நான் வந்து அந்த குர்த்தி மேலே இருந்த ஒரு ஆசையில் வந்து போட்டு 6.99 வந்து நாமம் தான் போட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் அது வந்து அதை எப்படி என்னை ஆற குறை சொல்கிறதுன்னு தெரில. இருந்தும் நான் சும்மா விடலைங்க, நான் வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணேன். அது இப்போ நீங்கள் கூட ஸ்டில் அந்த வெப்சைட்டில் போய் அந்த நம்பர் கால் பண்ணினாங்க கூட, இந்த நம்பர் நாட் ரிஜிபிள், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எனக்கு முதல் சொல்லும். நான் அதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படி சொல்லிச்சு. சரி, நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கொரியரில் வந்து ஒரு அட்ரஸ் வந்துச்சு. அது இந்த வெப்சைட்டோட அட்ரஸும் கிடையாது, இந்த வெப்சைட் நேமே போடலை ஃபஸ்ட்டு. அகர்வால்னு சொல்லிட்டோ என்னமோ சம்திங், அந்த அகர்வால் கார்மெண்ட்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொரியர் இதிலருந்து அட்ரஸ் போட்டிருந்துச்சு. ஃப்ரம் அட்ரஸ். சரி, அந்த அட்ரஸ் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு இதே அங்கே இல்லைன்னு வந்துச்சு. சரி, நார்மலாக அகர்வால் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது டெல்லி அட்ரஸ் காட்டுச்சு. இதுவும் டெல்லி அட்ரஸ் தான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம், டெல்லி நம்பராக இருந்தாலும் பரவாயில்லன்னு கால் பண்ணுவோன்னு கால் பண்ணால் அவன் ஒரே ஹிந்திலேயே புலம்புறான். நகி போல்தா நகிங்கிறான், அஜா நகிங்கிறான், இது இல்லைங்கிறான், அது இல்லைங்கிறான். நானும் இங்கிலீஷில் பேசுகிறேன், ஐ வாண்ட் டு டாக் வித் இங்கிலீஷ் அப்படின்னுலாம் சொல்கிறேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஹிந்தியில் தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் அடித்தான் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டை. சரின்ட்டு நானும் வந்து இல்லை, இந்த மாதிரி நான் இங்கிலீஷ்லேயே நானும் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு வந்து நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், அகர்வால் கார்மெண்ட்ஸ்லேருந்து தான் எனக்கு வந்திருக்கு, பட் இது வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருக்குது, லிட்ரலி குப்பையில் போட வேண்டிய ட்ரெஸ் எனக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. நான் கேட்டதுக்கு அது நாங்கள் கிடையாதுமா, அது வேறு, நாங்கள் அகர்வால் கார்மெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே அவன் சொன்னான். அதில் வந்து நான் புரிஞ்சிக்கிட்டேன் அவன் சொன்னதை வச்சு. சரின்ட்டு அதையும் நான் விடலை, போடுறேன், தேடுறேன், தேடுறேன், தேடுறேன். கிட்டத்தட்டங்க ஒரு 5 டெல்லி நம்பர்ஸ்க்கு கால் பண்ணியிருப்பேன். அந்த அட்ரஸில் உள்ள எல்லா, அந்த கொரியர் அட்ரஸில் உள்ள போட்டுட்டு அதில் உள்ள எல்லா ஷாப்புக்குமே வந்து நான் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருந்தேன். எல்லாருமே ஹிந்திலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நானும் இங்கிலீஷ்லேயே நானும் கன்வே பண்ணிட்டு இருந்தேன், அவன் இங்கிலீஷில், அவன் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தான், இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் நானே இங்கிலீஷில் பேசி கன்வே பண்ணால் எல்லோரும் நான் இல்லை இல்லைன்னே சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவரும் ஹிந்தியில் தான் பேசினார். நான் இந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் தான் அகர்வால் கவர்மெண்ட்ஸ், நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து இப்படி ஷிப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் வந்து ஹிந்தியிலே
கன்வே பண்ணாரு, எனக்கு புரிஞ்சது. எனக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது, இது வந்து நாங்கள் கிடையாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, அது வந்து தப்பு, இது நாங்கள் கிடையாது, எங்களோட கார்மெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அந்த மாதிரி ஒன்றே கிடையாது போல, இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகி போட்டுட்டு பானு உட்காந்துட்டேன். பின்ன 699 வந்து வேஸ்ட்டாக போச்சு இல்லைங்களா. அதுவும் வேறு ஏதாவது குர்த்தி வந்திருந்தால் கூட என் மனசு ஆறி இருக்குங்க. போய் போய் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, நான் உங்களுக்கு அந்த பிக்சரை பாருங்கள், என் மனசு எவ்வளோ வேதனைப்படுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறது, யாருக்கும் கொடுக்கக்கூட முடியாது அதைய. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் அதை வந்து தூக்கி போட்டேன் நான் அந்த. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஏமாந்த ஒரு கதை. அதிலிருந்து எப்படி வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் பார்க்குறோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி வந்து நம்ம அந்த வெப்சைட்டை நம்பணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கோ எதுனாலும் நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து வாங்கணும்னு ஒரு பொருளை ஆசைப்படுறோம் ஆன்லைனில் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த வெப்சைட் அஃபிஷியலாக இருக்கா அப்படிங்கிறது தான். அடுத்த செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணி பார்த்துட்டு அது அவைலபிளாக இருக்கா, அது எந்த ஒரு ஸ்டேட் இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அது வந்து அது அதோட கான்டாக்ட் நம்பர் தானா, அது அவைலபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ரிவ்யூஸ். அதில் தாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் நான் ரிவ்யூவாவது தேடியிருக்கணும் அந்த வெப்சைட் பற்றி. நான் அது கூட தேடாமல் கண்மூடித்தனமாக அந்த குர்த்தி மேலே இருந்த ஆசையில் வந்து போட்டு தொலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க, நீ எல்லாம் என்னம்மா நாங்களாம் ஏமாந்தது இல்லைம்மா, நீ தாமல் போய் ஏமாந்துட்டு வந்திருக்கேன்னு. அப்படி கிடையாதுங்க, நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன், அச்சுச்சோ தனியாக கொத்தாக மாட்டிக்கிட்டோமேன்னு. கடைசியில் அந்த வெப்சைட் அதுக்கப்புறம் தான் நான் கூகுள் பண்ணி பார்த்த போதது தெரிஞ்சது. இங்கே நான் போடுறேன், அதுக்கு கீழே அவ்வளோ ரிவ்யூஸ், அவ்வளோ கதறல் என்ன மாதிரியே, ஐயோ ஆமாம் நானும் 699 போட்டு ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி வந்து குர்த்தி போட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் நினச்சேன், அப்போ இத்தனை பேர் நான் நம்மளை மாதிரி ஏமாந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது வந்து ஒரு பாடம் மாதிரி தான், எதுனாலும் நம்ம வந்து இது வந்து என்னென்னா திமிரு அப்படி இப்படின்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாடம், நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கும் போது ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு லெசன் தான் இது. ஸோ அதுதான் நான் வந்து லெசன் பண்ணிக்கிட்டேன் இதுலேருந்து. ஸோ அதனால வந்து ரிவ்யூஸ் கண்டிப்பாக படிக்கணும், எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுனாலும் அதை பற்றின ரிவ்யூஸே படிங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பெரிய பெரிய வெப்சைட்லலாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் அதுலேயுமே நிறைய ராங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாலாம் வந்திருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு பொருளை வந்து அப்படி ஒரு இமேஜின் பண்ணி தான் போடுவாங்க, நம்ம வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ரிவ்யூஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு டீ கப்பே வாங்குறதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதோட ரிவ்யூஸ் கீழே போய் படிங்க. நான் அதை பார்க்காததுனால தான் நான் ஏமாந்துட்டேன். ஸோ தேர்ட் பாயிண்ட், ரிவ்யூஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பாலிசி இருக்கா, அது எப்படிப்பட்ட அந்த பாலிசி என்னென்ன. சில பேர் நான் இப்படி ஏமாந்த வெப்சைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிட்டர்ன் பாலிசிங்கிற ஒரு இதை வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை கூட படிக்கலைங்க, அதுதாங்க அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் பாலிசி எப்படி இருக்குது, என்ன மூலமா ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ். அந்த வெப்சைட் வந்து அந்த வெப்சைட்டோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அப்படி ஒரு அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இருக்கா. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ப்ராடக்ட் நமக்கு மாற்றி வந்துருச்சு இல்லை தப்பாக ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு உடஞ்சி போச்சுன்னா, கம்ப்ளைண்ட்டுன்னு அதில் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இருக்குதா அப்படி அந்த ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை வாங்குங்க. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் அந்த வெப்சைட்லலாம் பார்த்துட்டு நாங்கள் வாங்கணுமான்னு நீங்கள் நினைக்கலாம்.
பட் என்ன சொல்கிறது, சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில வெப்சைட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும், ஆஃபர் போடுவாங்க. இப்போ ஷாப் 101 ஆப்லாம் இருக்குது, அந்த ஆப்லாம் பார்த்திங்கன்னா 101 ப்ராடக்ட்ஸ் தருவாங்க. பட் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளால் அஃபோர்ட் பண்ண ப்ரைஸில் வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிற போது நம்ம கண்டிப்பாக அதை வாங்க நினைப்போம். ஸோ அப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இவ்வளோத்தையும் தேடுறது ஒன்றும் பெருசு இல்லைங்க. கண்டிப்பாக தேடலாம், நமக்கான ப்ராடக்ட் கிடைக்கும் போது நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுத்து இவ்வளோத்தையும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஓகேனா மட்டும் அந்த ப்ராடக்டை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச ஒன்று. இதெல்லாம் இருக்க போக நம்ம ஏமாந்தாச்சு. இப்போ நீங்கள் யாராவது இப்போ இந்த வீடியோவே யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வேற ஒரு வெப்சைட் மூலமா ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்க விருப்பம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இதை வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக எல்லோரும் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் போடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு போஸ்ட் போடுங்க, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, நான் இதில் வந்து சீட் ஆகப்பட்டிருக்கேன், ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பார்க்காதீங்க, இல்லை இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏமாந்துருக்கோம், மற்றவங்க யாரும் ஏமாற வேண்டாம். அந்த அர்த்தத்தில் வந்து கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது ஏமாறப்பட்டவங்க வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கடைசியாக நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அட் தென் அண்டில் தென் குட் எக்ஸ்பீரியன்ஸும் தான். ஏன்னா நான் இனிமேல் எந்த வெப்சைட் கிட்டேயும் நான் ஏமாற மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஸோ இதை தான் நான் உங்ககிட்டயும் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவும் நான் அதுக்காக தான் மேக் பண்ணேன். சரி, நம்ம ஒரு அவேர்னஸாக வந்து சொல்லுவோம், நம்மளே சொல்லலைன்னா எப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஜனனி, ஸ்டே லவ், பி ஹாப்பி, பாய்.